இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் வியூகங்கள், அதேபோன்று கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூட நடைபெற்றது. எனவே எதிர்வர இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் இதயதேவ புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடு, இதயதேவ புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு மகத்தான வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் இந்த 8 மாத கால ஆட்சியினுடைய அவல நிலைக்கு மக்கள் தந்த பரிசாக எங்களுக்கு இந்த மாபெரும் பரிசினை, வெற்றி என்ற பரிசினை மக்கள் அளிக்க இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த 8 மாத காலத்தில் அதிருப்தி என்று சொல்லும்போது உலகத்திலேயே 8 மாத காலத்தில் வேகமாக, மிக அதிவேகமாக அதிருப்தியை சம்பாதித்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான், திமுக அரசு தான். எனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் காட்டிலே பறக்கவிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தித்திருக்கின்ற வகையில் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதே போன்று மற்ற பிரச்சனைகள் குறிப்பாக அடாவடித்தனங்கள், அராஜகங்கள் ஆளுங்கட்சியால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு, உதாரணமாக நேற்றைய தினம் திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கேபிபி சங்கர் அவர்கள், கேபிபி சங்கர் அவர்கள் மாநகராட்சி ஏஐ அவர்களை அடிக்க போய், அதே போன்று கான்ட்ராக்டரை அவர்கள் கொண்டு வந்த தார் கலவை மற்றையெல்லாம் தூக்கி எறிந்து வீசியிருக்கின்றார்கள். எனவே இது பத்திரிகைகளிலும், அதே போன்று ஊடகங்களிலும், அதே போன்று சமூக வலைதளங்களிலும் வந்து வந்த பிறகுதான் திரு கேபிபி சங்க சட்டமன்ற உறுப்பினர் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகின்றார். எனவே எங்களுடைய கேள்வியெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி, ஒரு சட்டத்தை ஆளுங்கட்சி உறுப்பினரே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவரை எடுத்துக்கொண்டு சட்டத்தை மீறிய செயலுக்கு கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்தால் மட்டும் போதாது, அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் எதிர்வரும் காலத்தில் இது போன்ற அராஜகங்கள் ஆளுங்கட்சியினால் நிச்சயமாக செய்ய ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் வெறுமனே பொறுப்பிலிருந்து விடுவிப்பது என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு கண் துடைப்பு தான். நாளைக்கே திருப்பி ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி அதே பொறுப்பு தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவர் மேலே என்ன கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எனவே அப்படி அதே போன்று விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொழில் நிறுவனங்கள் வந்து தொழில் தொடங்கி ஒரு சோலார் பவர் போடுகின்ற வகையில் அவர்களையெல்லாம் மிரட்டியதெல்லாம் அதை அப்படியே வந்து விட்டுவிட்டார்கள். எனவே இப்படி ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு முழுமையான அளவிற்கு வந்து சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் ஒரு சட்டத்தை மீறிய செயலை செய்கின்றதை எல்லாம், அதுவும் ஒன்று கார்பரேஷன் எலெக்ஷன் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்பரேஷன் எலெக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகின்ற ஒரு நிலையில், இப்போதே கார்பரேஷனில் வந்து வராத முன்னாடியே இவங்க தப்பித்த வரப்போறதில்லை, ஆனால் தப்பித்தவரி வந்தால் என்ன ஆகும் என்பது தயவுசெய்து நீங்கள். ஒருத்தர் சென்னையில் வீடு கட்ட முடியாது, அதே போன்று கான்ட்ராக்டர் யாருமே வந்து எந்த பணியும் செய்ய முடியாது, அதே போன்று எந்தவித ஒப்பந்தக்காரர்களும் சரி பணி செய்ய முடியாத அளவுக்கு மிரட்டப்படுகின்ற அளவுக்கு தான் நிச்சயமாக கமிஷன் கேட்டு பெரிய அளவுக்கு வந்து சென்னை மாநகராட்சியிலே இது நடக்கும். அதுக்கு முன்னோட்டமாகத்தான் இன்றைக்கு வந்து கேபிபி சங்கர் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இது வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. எனவே இதற்கு வந்து முழுமையான அளவிற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே வந்து ஒரு கடுமையான அளவுக்கு வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் இது போன்ற செயலை வந்து தடுத்து நிறுத்த முடியும். அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அது வந்து நாங்கள் விருப்பு இல்லாமல் வந்து செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நல்லது. ஆனால் கண் துடைப்புக்காக வெறும் பொறுப்பிலிருந்து விடுவிப்பது என்பது ஒரு ஏமாற்றுகின்ற செயல். இப்போதை பொறுத்தவரையில் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஒரு நேரடி தேர்தல் கிடையாது.
மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தலை பொறுத்தவரை வந்து 4ஆம் தேதி தான் நடக்க இருக்கு. ஏன்னா இப்போ என்ன அவசரம் இருக்குது? அதனால வந்து எல்லாருமே வந்து இல்லை அது அது நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுக்கு வந்து இப்போ டைம் இருக்கு. இப்போ அதுக்கு டைம் இருக்கு, கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, இப்போதைய பொறுத்தவரை வந்து ஒரு மகத்தான வெற்றி சென்னை மட்டும் இல்லை, எல்லா மாநகராட்சியிலையும் அதே மாதிரி எல்லா பேரூராட்சியிலையும் எல்லா நகராட்சிகளிலும் ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெறும். எனவே நீங்கள் கேட்ட கேள்விகளெல்லாம் கட்சி வந்து அந்த உரிய நேரத்தில் வந்து நிச்சயமாக அதுக்குரிய பதில் சொல்லுவாங்க. என்னங்க இல்லை, எங்கள் கூட சேர்ந்தாதான் வந்து எல்லோருக்குமே வந்து லாபம். ஒழிய எங்கள் கிட்டே இல்லைன்னா நஷ்டம் வந்து அவங்கவுங்களுக்கு தான். அதனால் எங்கள் கூட வர்றவங்க தான் அவங்கவுங்களுக்கு லாபம். எல்லாருக்குமே எந்த எங்கள் கூட வர கட்சி எல்லாருக்குமே. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம அழுத்தி சொல்லுமா? எல்லாருக்குமே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் துணை ராணுவ படை கேட்டோம், அதுவும் கொடுக்கல. அதே போல் வந்து இப்போது ஒரு சில இப்போ வந்து கவுன்சிலர் டிவிஷன் போது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000, 15,000, 20,000, 25,000, 30,000 ஓட்டு தான். ஸோ அதில் வந்து சில இடங்களில் வந்து இப்போ ஒரு சொற்ப வெற்றியில் வெற்றி பெறும்போது தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கைன்றது முக்கியம். அதான் நம்முடைய வந்து கழக வழக்கறிஞர் வந்து முருகல் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. எனவே அது வந்து உள்ளூர் ஆளுங்களை வந்து அதை வாக்கு எண்ணிக்கைக்கு பயன்படுத்தாமல் ஏற்கனவே பயன்படுத்தின அந்த வாக்கு அந்த இவங்களை யார் வாக்கு எண்ணிக்கை முகவர்களை வாக்கு எண்ணிக்கை பண்ணாங்க இல்லையா அரசு ஊழியர்கள், அவர்களை வந்து கொண்டு வந்து போடணுன்றது தான் அந்த பிரேயர் வேண்டுதல். எனவே அதன்படி நடக்கணும். ரெண்டாவது 19ஆம் தேதி எலெக்ஷன் வச்சு 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, ஆனால் இன்டெரக்ட் எலெக்ஷன் வந்து 4ஆம் தேதி. ஸோ ஆளுங்கட்சி எல்லா சாம தேன பந்த தண்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பணம் அதிகாரம் ஆள் கடத்தல் ஒரு கிட்னாப்பிங்லேருந்து அப்டக்ஷன்லேருந்து ஆளை தூக்கின்னு போகிறது வந்து எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் அதெல்லாம் நாங்கள் சமாளிப்போம். இன்றைக்கி வந்து இப்போ சமத்துவ படை இருக்கு, சமத்துவ சகோதர படை திருமதி சிவகாமி ஐஏஎஸ் தலைமையிலான அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கு. அது போல் பல பேரும் வந்து வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு. இது அரசியல் நாகரிகமா? இது அரசியல் நாகரிகமா? அது அறிவாலயத்து போது அரசியல் நாகரிகமா? ஒரு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய அலுவலக அறிவாலயம், அதில் வந்து போகிறது காலம் மிதிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமான செயல் அது. அப்படி அப்படியே காலம் மிதிச்சுட்டு அந்த அறிவாலயத்துக்குள்ளேயும் போயிட்டு அங்கே வந்து போயிட்டு திமுக எம்பியை பாராட்டி பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில் இருந்து கொண்டு எப்படிப்பட்ட வந்து அளவுக்கு வந்து கட்சியை காட்டி கொடுக்கின்ற ஒரு விஷயமா, கட்சியை வந்து ஒரு கலங்கப்படுத்துகின்ற விஷயமா தான் நிச்சயமாக பார்க்க முடியும். இது எப்படி அனுமதிக்க முடியும்? எனவே தான் வந்து உரிய நடவடிக்கை வந்து உரிய நேரத்தில் எடுக்கப்பட்டு அவர் பொறுப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. எனவே யாராக இருந்தாலும் சரி, இது போன்ற கட்சியில் இருந்து கொண்டு கட்சியை வந்து கலங்கப்படுத்துகின்ற வேலையில் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தொடரும். தேர்தலுக்கு போதிய கால அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 30 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க, 40 நாள் வரைக்கும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லை. இப்போ உள்ளாட்சி இந்த ஊரை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் இப்போது தமிழ்நாடு முழுவதும் இப்போது 21 மாநகராட்சி, 138 பேரூராட்சி, அதே போன்று 138 நகராட்சி, அதே போன்று பேரூராட்சி இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போ வந்து தேர்தல் நடத்தணும், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்படி. இப்போது விழிப்பிதிக்கு நிற்கிறாங்க யாருன்னா டிஎம்கே தான். காரணம் அந்த அளவுக்கு பொதுவாக வந்து கடுமையான அதிருப்தி. அதிருப்தினா அப்பா சொல்ல முடியாத அதிருப்தி. எங்களுடைய சாதனை எடுத்து சொல்லுவோம், அம்மாவுடைய அரசனுடைய சாதனைலாம் போய் மக்களை வந்து இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி திமுக ஆட்சியில் படுற வேதனை அதே நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக எங்களுடைய அரசு அம்மாவுடைய அரசுடைய சாதனை எங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே திமுகவுக்கு என்ன போயிருக்கு, கண்டிப்பாக வந்து ஊரக நகர்ப்புற அது இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற போகிறதில்லை, வெற்றி பெற போகிறதில்லைன்றதால இந்த தேர்தலை எப்படியாவது தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு.
ஸோ அது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக சொல்லி தான் நடைபெற தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து தேர்தலை நடத்தணும்னு சொல்லி போட்டார் இல்லையா பெட்டிஷனு, அதாவது உள்ளாட்சி தேர்தல், அவரே வச்சு இந்த தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு இப்போ போட்டிருக்காங்க. அதனால் அதை இப்போ போட்டிருக்காங்க. அதனால் இப்போ அதனால் இந்த அரசை பொறுத்தவரையில் சரி, டிஎம்கே பொறுத்தவரையில் மனப்பூர்வமாக இப்போ சூழ்நிலையில் சரியில்லை. இப்போ சூழ்நிலை இல்லை, எப்போ தேர்தல் வச்சாலும் சரி, எப்போ தேர்தல் வச்சாலும் சரி, சிதனை கண்டிப்பாக வந்து திமுக படுதோலையும் சந்திக்கும். அது என்னங்க, கண்டிப்பாக அது தெளிவாக சொல்கிறா தள்ளி என்னங்க, நாங்கள் இல்லையே டிஎம்கே தானே வழக்கு போட்டுச்சு, டிஎம்கே தானே அங்கே வழக்கு போட்டுச்சு. அப்போவே வழக்கு போடலன்னா 2016 நடந்திருக்குமே தேர்தல், 2016 நடக்காம போனதுக்கு டிஎம்கே தானே காரணம். அது அப்போ வந்து இப்போ மாண்பு எதிர்கட்சி தலைவர் வந்து சொன்ன குற்றச்சாட்டு உண்மை தானே? இப்போ ஒரு 1297 கோடி ரூபாய் மொத்தம் எவ்வளோ ஒதுக்குது, 1300 கோடி ரூபாய் ஒதுக்குனது 2 கோடி அட்டைகளுக்கு, அதாவது குடும்ப அட்டைகளுக்கு, குடும்ப ரேஷன் கார்டு அட்டைகளுக்கு. இதில் கிட்டத்தட்ட 21 பொருளுடைய விலை அப்படின்னு பார்த்தா மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 400 சில்லறை ரூபாய் தான் வரும். எவ்வளோ வரும், 403 ரூபா வரும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த பொருளை வாங்கினா கணக்கு எழுதியிருக்காங்க. அப்போ ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் வந்து கையாடல் ஊழல் வந்து இதில் வந்து நடந்திருக்குது. ஏன்னா அதனால தான் சிபிஐக்கு போயிருக்கோம். இப்போ சிபிஐ வழக்கு கேட்டு போன உடனே இப்போ சொசைட்டிலாம் போய் இப்போ திருட்டு கணக்கு எழுதுறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்கள் கடையில் இத்தனை கார்டு இருக்கா, அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொருள் வந்து சப்ளை பண்ண மாதிரி பில்லு கொடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரியான வேலைலாம் நடக்குது. ஸோ மொத்தத்தில் 500 கோடி. இப்போது ஒரு உணவு அமைச்சரே என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து தவறு எங்கே நடந்தாலும் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பொருள் சரியில்லையா திருப்பி கொடுங்கன்னு. சமூக ஊடகங்களில் என்னாச்சு, பொதுமக்கள் எல்லாம் இந்த பொங்கல் பரிசை கழுவி கழுவி ஊற்றுனாங்க. அந்த அளவுக்கு ஒரு இப்போ மிளகு வந்து என்னாச்சு, கொடுத்தது பருத்தி கொட்டைதான், அது மிளகு, அது மிளகு சீரகத்தூள் கலப்படம், மஞ்சள் தூள் கலப்படம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபர்கிட்ட வந்து ப்ராடக்டை ப்ரொக்யூர் பண்ணாமல் அகில இந்திய இங்கே தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து நசிய வச்சுட்டு, தமிழ் தொழிலதிபர் நிறுவனம் நசிய வச்சுட்டு வட இந்தியாவிலேருந்து போய் வாங்கி வந்திருக்காங்க. அந்த வாங்கின பொருள் கூட வந்து ஒரு உருப்படியான பொருளாக இருக்கனா கிடையாது. உருகிய வெள்ளம், உடைக்க முடியாத வெள்ளம், புளியில் பல்லி, இந்த மாதிரி வந்து வெள்ளத்தில் சிரிஞ்சு, இப்படி ஒட்டுமொத்தமாக குப்பையை தான் கொடுத்தாங்களே ஒழிய ஒரு பொங்கல் பரிசாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட அவ்வளோ கடுமையான அதிருப்தி, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு பெருமான உள்ள பொருள் தான், ஆனால் அது கணக்கில் எழுதப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 600 ரூபான்னு. எனவே இதற்கெல்லாம் நிச்சயமாக வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்து கண்டிப்பாக இந்த விடிய அரசுக்கு உண்டு. நிச்சயமாக சிபிஐயில் கண்டிப்பாக தப்பு, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது ஒன்றே குறிக்கோளை கொண்டு செயல்பட்டு இருந்த அரசாங்கம் கண்டிப்பாக இது நிச்சயமாக வந்து இதில் மாற்றம் இல்லை. அமைச்சர்களை பாதுகாக்க தான் அதிகாரிகளை பழிவாங்கியிருக்கா இந்த அரசு? என்னங்க, அமைச்சர்களை காப்பாற்ற அதிகாரிகளை பழிவாங்கியிருக்காங்க நினைக்கிறீங்களா? இப்போ எப்படி இருந்தாலும் சரிங்க, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரம் தான் சரி, அரசு எனவே செய்த தவறுக்கு அமைச்சர்கள் உத்தரவு இல்லாமல் அதிகாரி செஞ்சிருக்க முடியாது. எனவே அமைச்சர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் இது இருக்கும், உடன்பாடு இருக்கும், இந்த ஊழலில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் எல்லாம் டைம் இருக்குது, உரிய நேரத்தில் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா உரிய அறிவிப்புகள் வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, அது எப்படிங்க, எப்படிங்க வராது? இப்போ இது வந்து இப்போ இப்போ இது இது அப்டேட்டாக இருக்கு. இப்போ சென்னையை பொறுத்தவரையில் இப்போ என்னாச்சு, இப்போ சென்னையை பொறுத்தவரையில் இப்போ ஆதி திராவிடர் வந்து இப்போ பெண்கள் ஆகிப்போச்சு, எப்படி நிற்க முடியும்? செலவு